மாதம் ஒன்றரை மாதம் அளவு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், தூக்கி வச்சு கொஞ்சம் நம்ம புது குழந்தைங்களும் அப்படி தான் விளையாடுவாங்க. ஒரு குழந்தை ஒரு நம்ம அரசிங்கல்னு சொல்லுவோம்ல, செங்கலே உடஞ்சி இருக்கும், ஒரு பாதி செங்கலாக இருக்கும், ஒரு வயசு நாய்க்குட்டிய உடைய கீழே அது ஒன்றுமே பண்ணலை, கத்தலை கடிக்க வரலை, எதுவுமே பண்ணலை. இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த செங்கல் எடுத்து தலையில் வச்சு அடித்து நசுக்கிடுது அப்படியே. இது எங்கேருந்து கற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு இதை பார்த்ததும் ஒரு ரெண்டு மூணு நாள் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னா இது ஒரு குழந்தைக்கு யாரும் சொல்லித்தர போகிறதில்ல, தொந்தரவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு நாய் கடிக்க வருதுன்னா அடிக்கலாம், நான் அது கூட ஒரு முன்னாடி இருக்க பஞ்சாயத்து நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு அஞ்சு வயசு குழந்தை மனசில் ஒரு உயிரை கொல்லணும், அதுவும் இந்த அளவுக்கு ஒரு வயலண்ட்டாக தலையை நசுக்கி கொல்லணுங்கிறது எங்கேருந்தோ கற்றுக்குது. அது எந்த குழந்தையும் தானாலாம் அந்த மாதிரி செய்ய, மொழி கூட குழந்தைக்கு தெரியாது, அது நம்மளை பார்த்து கற்றுருக்கு. அது அது வாழக்கூடிய சமூகத்தில் இது சாதாரண சம்பவமாக மாறிட்டதுனால அப்போது இது நடக்குது. அப்போ குறிப்பாக குழந்தைங்கிட்ட இருக்கிற வன்முறைகள் பார்க்கும்போது முன்னைய விட இப்போ கூடியிருக்கு. பெரியவங்க கூட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் கிரெடிட்காகவும் இந்த சமூக அந்தஸ்துக்காகவும் நாம் என்ன பண்ணுவோன்னா நடிப்போம். நம்மளுடைய வன்முறை வெளிப்பட வேண்டிய நேரங்கள்லாம் என்ன பண்ணுவான், சுற்றி இருக்கவங்களுக்காக என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடியாவது கோவப்பட்டுருவோம், யதார்த்தமாக இருக்கும் அந்த கோபம். இப்போ கோவப்பட முடியல நம்மளால், அந்த அதை அடைக்கிறோம். ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை. இப்போது குழந்தைங்க தன்னுடைய வன்முறையை ரொம்ப ஈஸியாக கடத்துகிறாங்க. அப்போ தெரியுது அந்த குழந்தைங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சமூகம்னு நான் பார்க்குறேன். நான் இந்த பெரியவங்கக்கிட்ட இருக்கிற நடிப்பை வந்து நான் இன்றைக்கி ஏற்றுக்கிறது இல்லை. அவன் வயலண்ட்டாக இருந்தாலும் நடிக்க தான் செய்கிறான், அவன் நான் வயலன்ஸாக இருந்தாலும் நடிக்க தான் செய்கிறான். அப்போ குழந்தைங்களோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு. அப்படியே அந்த அஞ்சு வயசுலேருந்து கொஞ்சம் தகவறி போய் ஆறு ஏழு வயசுக்கு வரும்போதே கயிறு கட்டிக்கிறான், நான் யாருன்னு, என் சமூகம் என்னன்னு காட்டுறதுக்கு. இதுவும் அவன் பண்ணுறதில்ல, இது அவனுக்காக தோன்றதே கிடையாது. ஒரு நீல கலரோ ஒரு பச்சை கலரோ ஒரு மஞ்சளோ ஏதோ ஒன்று கட்டிக்கணுன்ற ஆசை அவனுக்கு கிடையாது. ஆனால் இதை கட்டுறதுக்கான அடிப்படை மூலம் யாராக இருக்குன்னா நாம தான் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் வயசு மேலே வரும், அப்படியே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரியிறோம். இதெல்லாம் முன்னாடி இல்லை. நான் ஒரு தொண்ணூறுகளில் நான் படிக்கும்போது பள்ளியில் இது இல்லை, சாரி. இப்போ அதை கூடியிருக்கு. அப்போ பெரியவங்கக்கிட்ட வயலன்ஸ் இருக்குது, அவங்களால் காட்ட முடியல, காட்டுறது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வெளிப்படுது. இந்த வெளிப்படுத்த முடியாத வயலன்ஸை டொமஸ்டிக்லேயோ எங்கேயோ தன்னுடைய குறுகிய வட்டாரத்தில் காட்டுறாங்க. இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது அது கூடியிருக்கு. ரொம்ப அசால்ட்டாக இப்போ இப்போது என்ன சொல்கிறது, ஒரு அம்மாவை பற்றி பேசும்போது என் அம்மாவை பற்றிலாம் பேசாதண்ணே, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும், அவளை பற்றிலாம் நீ பேசாதண்ணே, எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாயை பற்றி கூட ஒரு ஒரு வன்மத்தை அந்த குழந்தைங்க மனசில் யார் வளர்த்துருக்குறோம் அப்படின்ற கேள்வி தான் எனக்கு இந்த கடந்த அஞ்சாறு வருஷமாக இந்த நான் வைலன்ஸ்னு பேசும்போது கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் நான் வைலன்ஸும் தாண்டி ஏதோ ஒன்று நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த சமூகத்தில், குறிப்பாக குழந்தைங்கக்கிட்ட அப்படின்னு நான் எடுத்தது தான் இந்த முடிவு. அதுக்கு பிறகு பல்வேறு வேலைகள் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு போச்சு. இது ஒரு காரணம், ஏன் காந்தியை நோக்கி நகர்ந்தேன் என்பதுக்கு ஒரு காரணம்னா, அடிப்படையில் வைலன்ஸ்னால் கூட பெருசாக இருக்கணும் நமக்கு. வைலன்ஸுடைய சின்ன வடிவங்கள்லாம் பார்த்து நம்ம இப்போ சொல்லும்போது ஒரு சிலருக்கு தான் அந்த மனசு வந்து ஒரு மாதிரி, ஒரு நாய் தலையை நசுக்கினாங்கன்னு கேட்கும்போது எப்படி இருக்குது, ஒரு அந்த உறுத்தல் இருக்குல்ல, அந்த உறுத்தல் மறந்துடுவோமோ அப்படின்ற பயம் இருக்குது. இந்த சின்ன வைலன்ஸ்னு நினச்சிருவோமோ, வைலன்ஸில் கூட சின்ன வைலன்ஸ் பெரிய வைலன்ஸ், எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு கில்லட்டினில் தலையை வெட்டி எதிரியாவது உருட்டினா தான் வைலன்ஸ்னு நம்ம மனசில் பதிஞ்சிருமோன்ற பயம் இருக்குது எனக்கு. அப்போ சின்ன சின்ன வைலன்ஸை பற்றி பார்க்கும்போது தான் பெண்கள் மேலே திணிக்கக்கூடியதாக இருக்கலாம், குழந்தைகள் மேலே திணிக்கக்கூடியதாக இருக்கலாம், யார் மேலே திணிக்கக்கூடியதாக இருந்தாலும் வைலன்ஸில் வந்து அளவு கிடையாது. இது சின்ன வைலன்ஸு, இது பெரிய வைலன்ஸில் அளவு கிடையாது, வைலன்ஸ்னாலே வைலன்ஸ் தான். அந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு அஞ்சாறு வருஷமாக கவனிக்க ஆரம்பித்து தான் இந்த பக்கம் நகர்ந்தது. காந்தி அப்படிங்கிற சைட்லலாம் நகர்ந்தது அதுக்கு பிறகு தான். அதில் குறிப்பாக இப்போ வரக்கூடிய லிட்ரேச்சர் சைடு ரொம்ப ஆழமாக வேலை செய்யணும். ஏன்னா முன்னாடி லிட்ரேச்சரில் வந்து வன்மத்தை இந்த அளவுக்கு பதிவு செய்யலை, அதாவது வார்த்தைகளில் கொச்சைத்தனம் இருக்கும் முன்னாடி லிட்ரேச்சரில். இப்போ அந்த வார்த்தைகளுடைய கொச்சத்தனம் இல்லை, ரொம்ப டீசெண்டாக வயலண்ட்டாக நடந்துக்கிறாங்க. அந்த வன்முறையை கக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம், ட்விட்டர்லாம் போய் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கலாம்.
ரொம்ப வார்த்தை வந்து அவ்வளோ வெண்ணெயில் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ பெரிய வன்முறையும் ஒரு ஆசிட் தெளிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் கிராமங்களில் அந்த கொச்சைத்தனம் இருக்கும், அதில் வைலண்ட் இல்லாமல் இருந்தது. அந்த இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல, இந்த கொச்சைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் மறைஞ்சி ரொம்ப அழகான வார்த்தைகள் போட்டு நம்ம இன்றைக்கி வைலன்ஸை கையாளுகிறோம். நீ காலையிலேருந்து அது ட்விட்டரில் பார்த்தீங்கனால தெரியும், காந்திக்கு எதிராக எடுக்கக்கூடிய வைலன்ஸை போய் பாருங்கள் சாயங்காலம். அப்போ வார்த்தையில் தான் விளையாட்டுருக்கோம், நல்ல அழகான இங்கிலீஷ் தெரியுது, நல்ல ஹிந்தி எழுதுகிறான், அவன் எல்லாம் அவ்வளோ வன்முறையை கக்கிறான். அப்போ மொழியில் எப்படி வைலன்ஸ் இருக்குது இப்படின்னு ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா படிப்படியாக தான் இந்த குழந்தைங்களோட போய் அணுகிறோம், ஆசிரியர்கள்ட்ட சொல்கிறோம். வன்முறை இல்லாத வகுப்புறை வேணும்னு கேட்குறோம். எனக்கு தெரிய இப்போ தான் வன்முறை இல்லாத வகுப்புறை சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம நம்புகிறோம். எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், கண்ணை மட்டும் விட்டு எல்லாத்தையும் உரிங்கம்பார். இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கு, இன்றைக்கி வகுப்பறையில் அப்படிலாம் பேசிட முடியாது. அப்போது இந்த மாதிரி படிப்படியாக மாற்ற வேண்டியது அடிப்படையில் குழந்தைகள் ஆசிரியர்கள். ஏன்னா இங்கே தான் ஒரு குழுவாக வாழறோமே, இதுக்கப்புறம் குழுவாக எங்கே போய் வாழ போகிறோம், எங்கேயும் கிடையாது. கடைசி வரைக்கும் அதே கணவன் அதே மனைவி முகத்தை முடிச்சு அப்படி போயிடும். எப்போ பள்ளியும் கல்லூரியும் விட்டு வெளில போகிறோமோ அதுக்காக தான் குழுவாக இயங்கிறதுக்கான ஏக்கம் நமக்கு இருக்குது. அந்த கல்லூரிக்கு அப்புறம் போயிட்ட பிறகு குழுவே இல்லை, தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஆகிடுறோம். குடும்பமாக இருந்தால் கூட தனித்தனியாக இருக்கிறோம், அந்த குழு மனநிலையே இல்லை. அதெல்லாம் வளர்த்தெடுக்கிறதுக்காக நகர்ந்து தான் இந்த பார்வை இந்த வில்லேஜ் நோக்கி நகர்ந்தது, அந்த லிட்ரேச்சர் நோக்கி நடந்தது, இப்படி தான் காந்திக்கிட்ட நகர்ந்தது. ரெண்டாவது மொழி பற்றின ஒரு தேடுதல் இருக்கும்போது ஒரே ஒரு இடம் தான் நெத்தியில் சுத்தியில் அடித்த மாதிரி காந்தி ஒரு இடத்துல சொல்கிறார், சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் பேசுகிறாரு. அதை படிக்கும்போதே எனக்கு வந்து இவ்வளோ தெளிவாக ஒரு மனிதன் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்குள்ள மொழியை பற்றி பேசணும், அதை தவிர இவ்வளோ தெளிவாக யாராலையும் பேச முடியாது. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் பேசும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க பிரிட்டிஷர்ஸு. அப்போ வந்து எந்த மொழியில் பேசுறது, அந்த பிரிட்டிஷர்ஸோட எந்த மொழியில் பேசுகிறதுன்னு கேள்வி வரும்போது காந்தி சொல்கிறார், உங்கள் மொழியிலே பேசுங்க, ஏன்னா உங்கள் மொழியில் பேசாமல் இன்னொரு மொழியில் நீங்கள் கடன் வாங்கி பேசுனீங்கன்னா உங்கள் கருத்தை இழந்துருவீங்க, வார்த்தைகளை தேடி உங்கள் கருத்தை இழந்துருவீங்கிறார். இதை விட அழகாக தாய்மொழியை பற்றியோ எந்த மொழியில் கல்வி கற்றுனுன்ற பற்றியோ யாராலும் சொல்ல முடியாது. வார்த்தைகளை தேடி கருத்தை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு சொன்னதும் அதோடு நிறுத்திட்டேன். அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக போய் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சிலாம் பண்ணல. தென்னாப்பிரிக்காவில் காந்தி படிக்கும்போது இது வருது, இப்படி வார்த்தையை தேடி கருத்துக்களை இழக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுங்க, யாராவது மொழிபெயர்ப்பாளர் இருந்தால் பண்ணட்டும், இல்லைனா உங்கள் கருத்து உங்கள் மொழியில் இருக்கட்டும்ங்கிறாரு. அப்படி ஒன்று ஒன்றா தான் வகுப்பறைக்குள்ளே கொண்டு போகிறேன். இப்படி தான் காந்தியை நோக்கி நகர்ந்தேன். அது குறிப்பாக விவசாயிகளோடும் இப்போ தான் கொஞ்சம் இந்த துணி இதெல்லாம் தூக்கி வரோம். ஆனால் நிறைய விவசாயிகளோட வேலை செஞ்சதுனால அடிப்படையில் அவங்க எல்லாருமே காந்தின்ற பேர் இல்லைன்னா கூட நான் வைலண்ட்டுக்கு பழகின சமூகம் வயலன்ஸை நோக்கி நகர்த்திருக்கோம் ரொம்ப குறுகிய காலத்தில். அதுக்கு யார் பங்காற்றினாங்கன்ற கவலை நமக்கு வேணாம். அந்த நகர்வு ஏன் நகர்ந்தது, கிராமங்களில் ஏன் இவ்வளோ இப்படி நடக்குதுங்கிறதுலாம் கேள்விக்கு வந்து தான் இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ் நோக்கி நகர்ந்து இன்றைக்கி அதிகப்படியாக குழந்தைங்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் போய் பேசுகிறதே இதுதான். பக்கத்தில் இருக்கிறவனுக்கிட்ட உங்களால் நேசிக்க முடியாமல் அன்பு செலுத்த முடியாமல் நீங்கள் பெரிய பெரிய தத்துவங்கள் பேசி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இப்போ காலையில் ஒரு இளங்கோணன் சொன்ன மாதிரி உங்கள் ஊருக்குள்ளே வேலை செஞ்சால் அதான் டாப்பு பாட்டம்லேருந்து நீங்கள் தொடங்காமல் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்களால் அன்பாக இருக்க முடியாமல் நீங்கள் யார்கிட்ட போய் சோஷியல் மீடியாவில் அன்பாக இருந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. அது அந்த மீடியம் தேவை. ஏன் அருகாமையில் இருக்கவங்ககிட்ட அவ்வளோ வன்முறையை நான் பிரயோகம் பண்ணிவிட்டு நான் யாருக்காக நிரூபிக்கிறேன்னே தெரியல, நிரூபிச்சு என்ன வாழ போகிறோன்னு தெரியல. அப்போது ரொம்ப சின்ன இடங்கள்லேருந்தே தொடங்குங்க. எந்த ப்ராக்டிஸஸாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் முதல்ல உங்ககிட்ட முதல் நம்ம எதாக இருந்தாலும் எங்கேருந்து தொடங்கணும், நம்மக்கிட்டேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அசர்ட்டிவ் பீஸ்னு ஒரு கோர்ஸ் தொடங்க போகிறோம் நம்ம நம்மாழ்வார் மல்டிவெஸ்ட்டில். நம்மாழ்வார் மல்டிவெஸ்ட்னு ஒன்று June 5 ஆரம்பித்தோம். அதில் ஒரு 7 வெர்டிகலில் வேலை செய்யலான்னு யோசனை. ஒரு சிலது வந்து லோக்கல் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆர்டிசன்ஸை இது பண்ணுறது, ஒரு பக்கம் சீட் சர்வஸ் நெட்ஒர்க்கு, ஒரு பக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி எப்படி கரிக்குலமாக மாற்றுறதுன்னு இப்படி ஒரு 7-8 வேலைகள் இருக்குது. அப்புறம் ஸ்காலர்ஸை வந்து எப்படி இதை நோக்கி நகர்த்துறது இந்த சஸ்டைனபிள் நோக்கி அப்படின்றதுக்காக வேலை செய்கிறோம். அதில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 15 நாளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கினதும் இந்த அசர்ட்டிவ் பீஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். நான் வைலன்ஸை பற்றி பேசியிருந்தேன். அப்புறம் ராமன் சொன்னாங்க ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு காந்தி, அசர்ட்டிவ் பீஸ்னு ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்களேன், அசர்ட்டிவ்னால் தெரியும் உறுதியான நிலையான ஒரு மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது பீஸுங்கிறதே நமக்கு ஏதோ ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது.
அசர்ட்டிவ் பீஸுங்கிறது அந்த சாஃப்ட்னஸோடு சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி தெரியுது, அந்த நிலையான தன்மை, நிலைத்த அமைதிக்காக வேலை செய்வது, அதுக்காக ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கி தொடர்ச்சி அவங்களோட வேலை செய்கிறது, அதுதான் இந்த கோர்ஸோடைய நோக்கம். அந்த அசர்ட்டிவ் பீஸை வந்து மூணு ஃபேஸாக பிரிச்சுருக்கோம். முதல் ஃபேஸ் வந்து முதல் மூணு மாதம் இந்த அசர்ட்டிவ் பீஸுக்காக வேலை செய்யக்கூடிய நண்பர்களோடு உரையாடுறோம். இந்த அமைதி என்பது டெக்னாலஜி, விவசாயம், கம்யூனிட்டி பில்டிங், டெக்னாலஜி நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, அது மாதிரி ஒவ்வொன்றா ஒரு எக்கனாமிக்ஸ், லோக்கல் எக்கனாமிக்ஸை பற்றி பேசுறது அப்படின்னு ஒரு மூணு மாதம் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது முழுக்க ஆன்லைனில் நடத்துகிற மாதிரி, இதை முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தியரியே கிடையாது. இதை எடுத்த அந்த கம்யூனிட்டியாக வாழக்கூடிய அந்த கிராமங்கள்லையோ இல்லாத சிறு நகரங்கள்லையோ இருக்காங்களே அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க, அவங்களோட போய் நேரடியாக நீங்கள் அவங்களோட களத்தில் வேலை செய்வீங்க. 15 நாளைக்கு ஒரு முறை அவங்களோட போய் வேலை செய்கிற மாதிரி. இது ஒரு மூணு மாதம். இதுவும் முடிச்சிட்ட பிறகு அடுத்த 6 மாதத்துக்கு இந்த அசர்ட்டிவ் பீஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அசர்ட்டிவ் பீஸ் ஆஸ்பிரண்ட்டாக உருவாக்க போகிறோம். இதில் கற்றல் கற்பிப்பவரே கிடையாது. இது எல்லாருக்கும் ஒரு புது சேலஞ்சு தான் இந்த 10 மாதன்றது. இதுதான் அடிப்படை நோக்கம். முதல் 3 மாதம் யாரெல்லாம் இதுக்காக வேலை செய்கிறாங்களோ அதனுடைய டூல்ஸு, அசர்ட்டிவ் பீஸுக்கான டூல்ஸு, அது ஃபார்மிங்காக இருக்கலாம், டெக்னாலஜியை சேலஞ்சு பண்ணுறதா இருக்கலாம், கம்யூனிட்டி பில்டிங்காக இருக்கலாம், இல்லை லோக்கல் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்த ஒரு டூல்ஸு. அடுத்த 3 மாதத்துக்கு இதுக்காக வேலை செய்ய நபர்களோடு போய் வாழ்கிறது ஒரு ரெண்டன் மாதிரி. இது 6 முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த 6 மாதம் நீங்களாகவே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவது, அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிப்பது, இதுதான் அசர்ட்டிவ் பீஸுங்கிறது. இன்றைக்கி ரொம்ப சின்ன விஷயம், நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளோடு முடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்கூலில் நடந்த எக்ஸாம்பிளோட, திருப்பூரில் நான் போயிட்டு கிளாஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டேன். பெட் ஆன்ஸ்ட்ரான்னு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும், GLASS பெட் ஆன்ஸ்ட்ரான்னு ஒருத்தர், யூரோப்பியன். அப்போது எப்படி கண்ணாடியை கையில் உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ அது. அதற்கு பிறகு கண்ணாடி எப்படி மிஷினரி மாறுச்சு அப்படின்னும்போது, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வடிவம், ஒரு நிறம், ஒரு ஷேப்பு, ஒரு இர்ரெகுலர், அதிலே அழகுத்தன்மையோடு இருந்தது இந்த பெல்ஜியம் கிளாஸ் மேக்கிங். மிஷினரி வந்தவுடனே ஒரு மாடல், அந்த மாடலுக்கான மிஷினரி, அந்த மிஷின் போடுவாங்க, 10,000 கவுண்ட் வெளியில் வரும். அந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி யாரோனா பாருங்கள். இதை நான் என்ன பண்ணேன், திருப்பூரில் கொண்டு போய் போட்டேன் ஒரு ஸ்கூலில். அப்போ பேரண்ட்ஸும் கூப்பிட்ருவோம் நான் பேசும்போது, டீச்சர்ஸும் இருப்பாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது அந்த எல்லாரையும் கேட்டேன், மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம், இன்றைக்கி இதில் பேசுங்க அப்படின்னும் போது, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம், வருவாய் கூடும், மனிதர்கள்கிட்ட போய் மாரடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இப்படி ஒரு பார்வை இருக்குது. டீச்சர்ஸும் அந்த மாதிரி தான், மிஷினரிஸ்ன்றது வந்து ஈஸி டு ஹேண்டில், ஆனால் மனுஷனை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ ஈஸி டு ஹேண்டில் அப்படிலாம் பேசுகிறாங்க. 8 வயசு ஒரு பையன் இருந்தான், ஒரே பதில், மெஷினுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன்னா, சரி சொல்லு. இயந்திரங்கள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளாது, மனிதர்கள் தன் தவறை தானே சரி செய்து கொள்வான் அப்படின்னு அந்த பையன் பேசி முடித்தான். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம யார் கற்றுக் கொடுக்கணும்? குழந்தைங்கிட்ட அழகான சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே சரி, உன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி என்ன வேணால் பேசு, அதை சரி செஞ்சுக்க முடியாது. இன்றைக்கி எஸ்டிஜி சொன்னார் இல்லையா, எஸ்டிஜியை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சரி பண்ணிக்குமா? அதுவே மனுஷன் மட்டும்தான் பண்ணிப்பான். அப்போ அந்த மாற்றத்தை நோக்கி முதல் படியாக தான் அந்த அசர்ட்டிவ் பீஸ் கோர்ஸை பார்க்குறோம். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இணைஞ்சுக்குங்க. அதுக்கான தகவல் நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டி ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும். நான் வேணால் அதனுடைய அந்த போஸ்டரை மட்டும் இங்கே ஷேர் பண்ண சொல்கிறேன், யாருக்காவது அனுப்பிச்சா ஷேர் பண்ணுவீங்கன்னா அதை பண்ணுங்கள். அந்த இதை பண்ணுறோம். நன்றி. அந்த குழந்தை சொன்ன மாதிரி, தன்னுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா மனுஷன்தான். அந்த இடத்துல இருந்தால் நான் காந்தியை பார்க்குறேன். நன்றி. As a token of love, Magan Kadi is presenting Thiru Baskar with a gift.